ரெசிபிக்காக இது வந்து பழுத்த மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மிளகாய் ஏன் பழுக்கிற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. சில டைம்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, நம்ம வந்து மிளகாய் வந்து நிறையா வாங்கி போட்டுருவோம். சில நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடுவோம். சில ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து மிளகாய் வந்து நிறையா பழுத்துரும். அந்த மிளகாயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி ஒரு மிளகாய் பழத்தை வச்சு ஒரு சட்னி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச மிளகாய் தான். நான் வந்து போன வாட்டி நம்ம கார்டன் டூர் போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மிளகாய் வந்து நிறையா இருந்துச்சு. அதை நான் வந்து செடியிலேயே அப்படியே பழுக்க விட்டுட்டேன். பழுக்க விட்டு அதை இப்போ நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபிக்காக தான் அதை பழுக்க விட்டேன். இப்போ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இதோட காம்பெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட காம்பெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த கார்டன் டூர் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து மேலே பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக. இவ்வளோ இருந்தால் போதும். இவ்வளோதான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரை வந்து நல்லா மூடி போட்டு இந்த மிளகாயை வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். என்னோடய தண்ணிக்கு ஒரு விசில் போதும். உங்கள் தண்ணிக்கு வேணுன்னா இதே போர் வாட்டராக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு விசில் வரட்டும். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னிக்கு வந்து சிலது தாளித்து போடணும், சில விஷயங்கள் வந்து பச்சையாக அப்படியே ஆட் பண்ணணும். தாளித்ததையும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடைச்சட்டியில் வந்து சின்ன வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம், ஒரு லெவலாக சூடாக இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோல் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கெல்லாம் நீங்கள் வந்து தோல் ரிமூவ் பண்ண வேண்டாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். வெள்ளைப்பூடு வந்து எண்ணெயில் வதங்கணும் லைட்டாக. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இல்லையா, இந்த டயத்தில் நம்ம இது கூடயே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள் வந்து ஆட் பண்ண போகிறோம். எள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கு இல்லையா, அப்படியே எள் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பொரிஞ்சிரும், ஃபுல்லாக எல்லாம் சமையல் ரூம் ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கிற சூட்லேயே வந்து இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா எள் வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அது வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கு இல்லையா, எண்ணெய் வந்து ஆறட்டும். இப்போ நம்ம மிளகா பழம் வந்து எப்படி மிளகா பழுத்த மிளகா வந்து எப்படி வெந்திருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிளகா வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம். நீங்கள் சட்னி அரைக்கல அதே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மிளகா வந்து காரம் இருக்காது. நம்ம ஊர் மிளகாய் குண்டு மிளகாயெல்லாம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். காரம் சாப்பிட மாட்டீங்க, இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய் வேக வைக்கிற தண்ணியை வந்து வடிச்சிருங்க. அதுக்கு மேலே இருக்க காரமே வந்து போதுமானதாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து காரம் இருக்காது, அதனால் நான் வந்து அந்த தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுவும் ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு சீரகம் எள் இது மூணுமே ஆறட்டும். அடுத்து இன்னும் வந்து பச்சையாக வந்து இதில் ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும், அதையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நான் பச்சையாக சில பொருள்லாம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா புளி. மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் புளியும் உப்பும் சேர்ந்துருந்தால் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் கொஞ்சமாக பச்சை புளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக போதும். இந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம
மல்லி வந்து ஆட் பண்ணணும். மல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இவ்வளோ ஆட் பண்ணால் போதும், கொஞ்சம் வாசத்துக்காக இருந்தால் போதும் மல்லி. இப்போது இது கூட நம்ம சட்னிக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவை அப்படின்னா நம்ம மிளகாய் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிளகாய் பழ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ரொட்டிக்கு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீர் தோசை இருக்குது, அதுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கர்நாடகா ரெசிபி அது எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கும் வந்து இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு நாள் வந்து கைப்படாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு இதை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். இதை ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.